தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் வெள்ளைப்பூண்டு கமிஷன் மண்டிகள் செயல்பட்டு வருகின்றன. பல பகுதிகளில் இருந்து வரும் வெள்ளைப்பூண்டுக்கு இங்கு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளைவிக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த புவிசார் குறியீடு பெற்ற வெள்ளைப்பூண்டை விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வந்தனர். 50 டன் பூண்டை கொடைக்கானல் விவசாயிகள் கொண்டு வந்தனர். கமிஷன் மண்டி உரிமையாளர்கள் ஒன்று கூடி 1 டன் பூண்டு 10,000 ரூபாய் என குறைவாக விலை நிர்ணயம் செய்து மோசடி செய்வதாக கொடைக்கானல் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இங்கு விதைகள் 30,000-40,000 இந்த அளவில் வாங்கி போட்டுவிட்டு 6 மாதம் பராமரித்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் அளவில் செலவாகிறது. நிறைய செலவு பண்ணி இங்கே போட்டு கொண்டு வந்திருக்கோம். இங்கே வந்து கேட்டால் வெறும் 5,000-10,000 அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. நேரடியாக வியாபாரிகளை சந்தைக்குள்ளே அனுமதிக்காமல் புரோக்கரை வச்சு இங்கேயே அவங்களே கூட வாங்கி கம்மியான விலைக்கு வாங்கி அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க. இது அரசு தயவுசெய்து கவனம் பொருந்து இந்த பூண்டு கொள்முதல் நிலையம் அமைக்கணும், விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கணும். கமிஷன் மண்டி உரிமையாளர்களை கண்டித்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். 27,000 ரூபா 28,000 சொல்லி கொள்முதல் கொடுத்தாங்க. இங்கே வந்து நாங்கள் விதமுது பண்ணி 3 மாதம் நாங்கள் காப்பாற்றி நாங்கள் மருந்தடித்து தண்ணி பாய்ச்சி எல்லாம் எங்களுக்கு 30,000 ரூபா செலவு வருது. இங்கே வந்து விற்கும்போது வெறும் 9,000 ரூபா 8,000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்து எங்களை கேவலப்படுத்தி அனுப்புகிறாங்க. இதுக்கு நாங்கள் வந்து ஈடுகட்ட முடியாது. எங்களை கடன் கொடுத்தா போகணும்னு சொல்லி அவசியப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் கடன் கட்ட முடியாது. எங்களுக்கு இருந்தால் தான் கட்ட முடியும், கட்ட முடியாது. இதுக்கு வந்து அரசு என்ன பதில் சொல்கிறீங்க? எங்களுக்கு நிர்ணயமான நியாயமான விலை வேணும். எங்களுக்கு வாடகைக்கு வண்டிக்காரை கொடுத்து நாங்கள் கமிஷன் கொடுத்து எங்களுக்கு ஒன்றுமே ஆதாயமே கிடையாது. கடன் கட்டிட்டு நாங்கள் இங்கே பிச்சு எடுத்துட்டு நாங்கள் மருந்து கூட சாக வேண்டியது வேறு வழியே இல்லை எங்களுக்கு.